MCR antiviral shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ். தமிழகத்தின் சென்னை உட்பட 20 மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து அனல் காற்று வீசக்கூடும். மதியம் 12 மணி முதல் 4 மணி வரை பொதுவெளியில் நடமாடுவதை தவிர்த்த நல்லது என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உங்க நகைய ஆட்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனைய சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. பெண்கள் குறித்து ஆ ராசா பேசியது திமுகவிற்கு ஒரு கருப்பு அத்தியாயம். இந்த விவகாரத்தில் ராதா ரவிக்கு ஒரு நியாயம், ஆ ராசாவிற்கு ஒரு நியாயமா என்று அமைச்சர் டி ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் 4 தேதி இரவு 7 மணி வரை அரசியல்வாதிகள் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வழக்கமாக தேர்தல் பிரச்சாரம் இறுதி நாளில் மாலை 5 மணியுடன் முடியும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அம்மாவை அவதூறாக பேசியது தொடர்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசாவிடம் தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க கோரியிருந்தது. இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள ஆ ராசா, உபமானம் என்ற முறையிலேயே ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமியை ஒப்பிட்டு பேசினேன். முதலமைச்சர் கண் கலங்கியது அறிந்து மன்னிப்பும் கோரியுள்ளேன். தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில் எதுவும் பேசவில்லை. எனது பேச்சின் முழு வீடியோவையும் பார்த்தால் தற்போதைய குற்றச்சாட்டு அரசியல் ரீதியாக திரித்து வெளியிடப்பட்டது என்பது தெரியும் என்று கூறியுள்ளார். கோவை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய கோவை வந்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் புளியக்குளம் விநாயகர் ஆலயத்தில் தரிசனம் செய்தார். பின்னர் பிரச்சாரத்தில் பேசியவர், தமிழக புண்ணிய பூமிக்கு வர காரணம் உத்தரப்பிரதேசத்தில் கட்டப்படும் ராமர் ஆலயத்தின் நிர்மாணத்திற்காக 120 கோடி ரூபாயை இந்த மண் வழங்கியிருக்கின்றது. அதற்காக தமிழக மக்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் என்று கூறினார். அம்பத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் ஜோசப் சாமுவேல் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே சோழிங்கநல்லூர் மற்றும் குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஆதார் விவரங்களை பெற்று பாஜக பிரச்சாரம் செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஆதார் விவரம் எதுவும் திருடப்படவில்லை என ஆதார் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இதனையடுத்து தேர்தல் ஆணையத்தின் அனுமதியின்றி வாக்காளர்களுக்கு SMS அனுப்பியது எப்படி என புதுச்சேரி பாஜகவுக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இதற்கு பதிலளித்த புதுச்சேரி பாஜக, கட்சியினர் சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் SMS அனுப்பியதாக கூறியுள்ளது. கடலூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரான ஐயப்பன் பாதிரிக்குப்பம் பகுதியில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். அப்போது பிரச்சார வாகனத்தில் இருந்த திமுக நிர்வாகி ஒருவரை கீழே இறங்க சொன்னதால் கட்சி நிர்வாகிகள் இரண்டு தரப்பாக பிரிந்தும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அங்கு வந்த போலீசார் இரு தரப்பினருடன் பேசி சமரசம் செய்தனர். திமுக நிர்வாகிகள் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பிரச்சாரத்தை பாதியில் நிறுத்திவிட்டு அங்கிருந்த பிரச்சார வாகனத்திலே வேட்பாளர் ஐயப்பன் சென்று விட்டார். இலவசங்களை வழங்கி மக்களை சோம்பேறியாக்காமல் அவர்களின் தேவைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். சமூக நலத்திட்டங்கள் என்னும் பெயரில் மக்களை சோம்பேறியாக்கும் வகையில் அறிவிப்புகளை வழங்க கட்சிகளை தேர்தல் ஆணையம் ஏன் தடை செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings.